हेलो स्टूडेंट्स, वेलकम टू फिजिक्स क्लास। वी आर इन थर्ड यूनिट। इन द प्रीवियस वीडियो वी हैव डिस्कस्ड अबाउट मैग्नेटिक फील्ड एट अ पॉइंट अलोंग द इक्वेटोरियल लाइन ड्यू टू मैग्नेटिक डाइपोल। ओके, इन दिस क्लास वी आर गोइंग टू सी अबाउट टॉर्क एक्टिंग ऑन अ बॉर मैग्नेट इन यूनिफॉर्म मैग्नेटिक फील्ड। ओके, आई एम रिपीटिंग, torque acting on a bar magnet in a uniform magnetic field. In the for this we are going to take a bar magnet, okay, which is having north and south pole with pole strength qm. okay, bar magnet which is having pole strength qm. okay, so it is having a pole strength of qm. both the north and south pole, both pole have same strength. Okay, well, pole strength is qm and their magnetic length means distance between north and south pole. Distance between north and south pole is 2l. Distance between north and south pole is 2l. See, they have mentioned here. So distance between north and south pole is 2l and their pole strength is qm. okay, so the magnet is kept in a magnetic field. Okay, the magnet is kept in a magnetic field. Okay, va, the magnetic field is B vector. The magnet is kept in a magnetic field, constant magnetic field. The magnetic field value is B vector throughout this area. See, throughout this area. Throughout this area, magnetic field is B vector. Okay, va. So they kept the magnet in an inclined manner. Okay, they kept the magnet in an inclined manner. The angle is Q. So, one magnet eduthukitaanga, which is having north and south pole. Rendu pole layume pole strength evlo na QM irukudhu. Seringla, rendu pole la andha magnetic length irukliya. Adha rendu pole kedaila ulla distance vandu 2L. இந்த மேக்னட்டை என்ன பண்றாங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறாங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்கணும். எல்லா யூனிஃபார்ம்னா என்ன மீனிங், எல்லா இடத்துலையும் ஒரே மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ வந்து பி வெக்டார். சரியா, இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இந்த மேக்னெட்டை வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்கன்னா இன்க்ளைண்டாக வைக்கிறாங்க. என்ன ஆங்கிளில் இன்க்ளைண்டாக வைக்கிறாங்கன்னா தீட்டாங்கிற ஆங்கிளில் வந்து இன்க்ளைண்டாக வைக்கிறாங்க. சரியா, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா இதால் இன்க்ளைண்டாக இருக்க முடியாது. அது வந்து திருப்பி வந்து ஹரிசாண்டலாக மாறிடும். ஹரிசாண்டலாக மாறிடும். சரிங்களா, ஸோ இப்போ இன்க்ளைண்டாக இருந்து இந்த மாதிரி இன்க்ளைண்டாக முதல்ல இருக்குது, இந்த மாதிரி இன்க்ளைண்டாக இருக்குது. இன்க்ளைண்டாக இருந்துட்டு திருப்பி ஹரிசாண்டலாக மாறுது இல்லையா. ஸோ இப்படி டேர்ன் பண்ணுது. இன்க்ளைண்டாக முதல்ல இப்படி இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனில் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணவொடனே இந்த கண்டிஷனுக்கு மாறுது. இந்த கண்டிஷன்லேருந்து இந்த கண்டிஷனுக்கு இப்படி மாறுது இல்லையா. இப்படி மாறும்போது இந்த டேர்ன் பண்ணுற இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, டேர்னிங் ஃபோர்ஸ் அல்லது டேர்னிங் மொமெண்ட், இதைத்தான் டார்க்குன்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த கண்டிஷன்லேருந்து இனிஷியல் கண்டிஷன்லேருந்து ஃபைனலாக இந்த மாதிரி கண்டிஷனுக்கு மாறுது. இப்படி மாறும்போது அது ஒரு ஒரு பர்டிகுலர் டேர்னிங் ஃபோர்ஸோடு அது திரும்புது இல்லையா, அந்த டேர்னிங் ஃபோர்ஸ் அல்லது டேர்னிங் மொமெண்ட் அதைத்தான் டார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டார்க் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும். சரிங்களா, ஃபீல்டு யூனிஃபார்ம் ஃபீல்டாக இருந்தால் அது என்னவாக இருக்காது, இன்க்ளைண்டாக இருக்காது. நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் எடுத்துக்கோங்க. மேக்னெட்டிக் காம்பஸை நீங்கள் முதல்ல ஒரு வேற ஒரு ஆங்கிளில் வச்சுட்டு கரெக்டாக ஹரிசாண்டலாக நீங்கள் வைக்கிறீங்கன்னா எடுத்து அந்த பேரலாக நீங்கள் வைக்கும்போது கரெக்டாக அது நார்த் சவுத்து கரெக்டாக மாறும் அந்த நீடில். சரிங்களா, அதால் இன்க்ளைண்டாக இருக்க முடியாது. ஏன்னா அது அதை சுற்றி ஒரு யூனிஃபார்ம் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, எர்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ அந்த எர்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி மாறணும், அது நார்த் சவுத்து அது கண்டிப்பாக மாறணும். சரிங்களா, அது அதோட நேச்சர்.
அதைத்தான் இங்கே பார்க்குறோம். அப்படி மாறும்போது அந்த நீடில் வந்து இன்க்ளைண்டாக இருந்துட்டு திருப்பி நார்மலாக அந்த நார்த் சவுத்துக்கு மாறும்போது அந்த ஆகிற அந்த ஃபோர்ஸ் அந்த அந்த மொமெண்ட் தான் டேர்னிங் மூமெண்ட். அதைத்தான் இந்த டெரிவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ரெண்டு பக்கமும் என்ன ஆகுதுன்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக ஒரு ஒரு ஃபோர்ஸ் மேக்னட்டிக் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு போலையும் அப்ளை ஆகுது. பிகாஸ் ஆஃப் த மேக்னட்டிக் ஃபீல்ட் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக ஒரு ஃபோர்ஸ் கியூஎம்பி. இங்கேயும் கியூஎம்பி, இந்த இடத்துலையும் கியூஎம்பி, ரெண்டு பக்கமும் கியூஎம்பிங்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது சரிங்களா. நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால சவுத் போலில் என்ன ஃபீல்டு இருக்கும்னா கியூஎம்பி இருக்கும். அதே மாதிரி நார்த் போல்லையும் என்ன ஃபீல்டு இருக்கும்னா கியூஎம்பி இருக்கும் சரிங்களா. சவுத் போலில் ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பீங்கிற இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால சவுத் போலில் வந்து கியூஎம்பிங்கிற ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி நார்த்லேயும் கியூஎம்பிங்கிற அந்த ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்னா ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் இருக்கும். நார்த்தில் ப்ளஸ்னா சவுத்தில் வந்து மைனஸாக இருக்கும், அதாவது சவுத்தில் ப்ளஸ்னா நார்த்தில் வந்து ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் என்ன ஆயிரும்னா ஜீரோ ஆயிரும். டோட்டல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ அப்படின்னு வந்துடும் ஏன்னா டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த டார்க் டேர்னிங் மூமெண்ட். அது அந்த அந்த இன்க்ளைண்டாக இருக்கிறதுலேருந்து நார்மல் பொசிஷன் வர்றதுக்கு, அதாவது அப்ளை பண்ண ஃபீல்டுக்கு பேரலாக இருக்கணும். இந்த ஃபீல்டு என்ன டைரக்ஷனில் இருக்குதோ, ஃபீல்டு என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கு பேரலாக இந்த மேக்னெட்டும் இருக்கணும் சரிங்களா. ஸோ அந்த டேர்னிங் மொமெண்ட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் டார்க். ஸோ டார்க் ஈக்குவல் டு அதாவது டேர்னிங் மொமெண்ட் அல்லது மொமெண்ட் ஜென்ரலாக மொமெண்ட் அப்படின்னாலே ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஜென்ரலி மொமெண்ட் அப்படின்னாலே ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ டேர்னிங் மொமெண்ட்னா அதுவும் என்னது தான், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜென்ரலாகவே மொமெண்ட் அப்படின்னாலே ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இந்த டேர்னிங் மொமெண்ட்னா அதுவும் என்ன தான், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் சரி. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து நார்த் போல் எடுத்துக்கலாம் சரி. என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி அதை ரொட்டேட் ஆக போகுது, இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டரை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகுது ரொட்டேட் ஆக போகுது. இந்த சென்டரை பேஸ் பண்ணி தான் இங்கே ஒரு சென்டர் இருக்குது, இந்த சென்டரை பேஸ் பண்ணி தான் ரொட்டேட் ஆக போகுது சரிங்களா. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அது ஏதோ ஒரு சென்டரை பேஸ் பண்ணி தான் அது வந்து ரொட்டேட் ஆகும் சரிங்களா. இப்போ எர்த்து வந்து சன்னை சுற்றி சுற்றி வருதுன்னா அதோட சென்டர் என்னது, சன் தான். ஸோ ஏதோ ஒரு அதுக்கு சென்டர் இருக்குது. அது மாதிரி இது வந்து ரொட்டேட் ஆகும்போது அதோட இனிஷியல் பொசிஷன் வரும்போது ஏதோ ஒரு சென்டரை பேஸ் பண்ணி இனிஷியல் பொசிஷன் வருது. என்ன சென்டரை பேஸ் பண்ணுதுன்னா அதோட சென்டர் ஓகேவா, மேக்னெட்டோட சென்டர். மேக்னெட்டோட சென்டரை பேஸ் பண்ணி தான் அது சென்டருக்கு வருது, அதாவது நார்மல் பொசிஷனுக்கு வருது சரிங்களா. ஸோ இந்த சென்டருக்கும் அந்த பர்டிகுலர் போல் நார்த் போல்னா நார்த் போலுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்டன்ஸு, ரெண்டு கையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எல். அதே மாதிரி இந்த சென்டருக்கும் சவுத் போலுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, எல் சரிங்களா. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே. ஸோ அந்த சென்டர் வந்து ஓ, அந்த சென்டர் வந்து ஓ, அதனால தான் ஓஎன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அந்த சென்டர் வந்து ஓ, ஓலேருந்து என் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இங்கே வந்து ஓலேருந்து எஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரெண்டுமே எல் தான். இதை கொடுத்துருக்காங்களே ரெண்டுமே வந்து எல் தான் சரியா. அந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்னது, ஃபோர்ஸோட வேல்யூ வந்து கியூஎம் இன்ட்டு பி. ஃபோர்ஸோட வேல்யூ கியூஎம் இன்ட்டு பி சரிங்களா. ஆனால் இது என்னன்னா சைன் தீட்டா. நம்ம வந்து ஹரிசாண்டல் காம்பனன்ட், ஹரிசாண்டல் காம்பனன்ட் வந்து சைன் தீட்டா ஓகேவா. வெர்டிக்கல் காம்பனன்ட் வந்து காஸ் தீட்டா சாரி வெர்டிக்கல் காமனன் வந்து சைன் தீட்டா, ஹரிசாண்டல் காமனன் வந்து காஸ் தீட்டா. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லணும்னா, ஒரே ஒரு செகண்ட் நான் இதை இரேஸ் பண்ணிக்கிறேன். இரேஸ் பண்ணிட்டு நான் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக திருப்பி டிரா பண்ணிக்கலாம்.
So this is center, this is north pole, this is south pole. So this is the initial position. Normal inner position is the same. Normal position is normal, this is horizontal. இந்த பொசிஷனுக்கு வரணும் ஓகேவா இந்த நார்த் வந்து இங்கக்குள்ள வரணும் இந்த சவுத் வந்து இங்கக்குள்ள வரணும் ஓகேங்களா சோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த டிஸ்டன்ஸ் இந்த இடத்துக்கும் இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வேணும் அதே மாதிரி இந்த இடத்துக்கும் இந்த சவுத் போல் இருக்க இந்த இடத்துக்கும் அது எங்க வர வேண்டிய இருக்கு இந்த பிளேஸ்க்கு வர வேண்டிய இருக்கு இந்த இந்த ரெண்டு கிரையில உள்ள இந்த டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன அப்படினு தெரியும் சரிங்களா இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது இந்த இந்த இன்க்ளைன் டிஸ்டன்ஸ் என்னது இன்க்ளைன் டிஸ்டன்ஸ் வந்து L சரிங்களா இங்க இந்த இன்க்ளைன் டிஸ்டன்ஸ் என்னது இன்க்ளைன் டிஸ்டன்ஸ் வந்து L இது L னா இது என்ன டிஸ்டன்ஸ் இது L னா இது என்ன டிஸ்டன்ஸ் இந்த ஆங்கிள் என்ன இந்த ஆங்கிள் வந்து தீட்டா இங்கக்குள்ள இருக்க ஆங்கிள் வந்து தீட்டா சரிங்களா சோ இப்போ நமக்கு என்னன்னா sin தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபோடனஸ் ஓகே எனக்கு என்ன என்ன வேணும் அதாவது sin தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபோடனஸ் ஆப்போசிட் சைடு என்னது ஆப்போசிட் சைடு தான் நான் கண்டுபிடிக்கணும் ஹைபோடனஸ் என்னது ஹைபோடனஸ் வந்து L சரியா ரெண்டுக்குமே இதுக்கும் sin தீட்டா வந்து ஆப்போசிட் சைடு பை ஹைபோடனஸ் ஆப்போசிட் சைடு நான் கண்டுபிடிக்கணும் ஹைபோடனஸ் வந்து L இதுக்கு பாத்தீங்கனா கீழேயும் தீட்டா இங்க இருக்குது ஆப்போசிட் சைடு வந்து நான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு ஹைபோடனஸ் வந்து இந்த இருக்கு L சரிங்க L எனக்கு தெரியும் சோ அப்ப ஆப்போசிட் சைடு x = L sin தீட்டா சோ அதனால தான் என்ன பண்றாங்கன்னா ON க்கு பதிலா ON க்கு பதிலா என்ன போடுறாங்கன்னா L sin தீட்டா அப்படி போடுறாங்க OS க்கு பதிலா L sin தீட்டா சரிங்களா என்ன டிஸ்டன்ஸ் ஏற்படுதுன்னா இந்த டிஸ்டன்ஸ் தேவைப்படுது சரிங்களா சரி இந்த இந்த டிஸ்டன்ஸ் தேவைப்படுது இந்த டிஸ்டன்ஸ் தேவைப்படுது அதான் வந்து ON சரிங்களா சோ ON க்கு பதிலா என்ன போடுறாங்கன்னா L sin தீட்டா அதே மாதிரி அங்க OS க்கு பதிலா L sin தீட்டா ரெண்டுக்குமே L sin தீட்டா அதான் வந்து இது புதுசா உள்ள சப்ஸ்டிட் பண்ணிருக்காங்க இந்த L sin தீட்டா அதான் உள்ள வந்திருக்கு சரிங்களா QM ங்கிறது உங்களுக்கே தெரியும் அதான் ஃபோர்ஸ் சரிங்களா QMB ங்கிறது அதான் ஃபோர்ஸ் QMB ங்கிறது ஃபோர்ஸ் ஆன் சவுத் போல் அதே மாதிரி இந்த QMB ஃபோர்ஸ் ஆன் நார்த் போல் இப்போ எல்லாமே ஒரே டம்மா இருக்கா அப்ப எல்லாம் ஒண்ணா கிடுங்க ஒண்ணா கிடுங்கனா 2 டைம்ஸ் ஆஃப் L QM B sin θ சோ L QM னா என்னது L QM ங்கிறது டைபோல் மொமெண்ட் சரிங்களா L QM ங்கிறது டைபோல் மொமெண்ட் சோ 2L QM ங்கிறது டைபோல் மொமெண்ட் சோ PM B sin θ சோ இதான் ஃபைனல் ஆன்சர் டார்க் டார்க் ஈக்குவல் டு PM into B. Okay. Suppose வந்து sin theta வந்து 90 டிகிரி இருக்குன்னு வெச்சுக்கலாம் 90 டிகிரி இருந்தா என்ன ஆயிரும் அது 1 ஆ மாறிடும் அது 1 ஆ மாறிடுச்சுனா BM B அதான் அந்த sin theta வந்து இங்க இல்ல suppose sin theta வந்து 90 டிகிரி theta வந்து 90 டிகிரி இருந்தா அது என்ன ஆயிரும் sin theta 1 னு மாறிடும் 1 னு மாறிடுச்சுனா மிச்ச என்ன ஆன்சர் இருக்குது PM B மட்டும் தான் ஆன்சர் அது வெக்டார் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க சரிங்க சோ ரிமைனிங் டாபிக்ஸ் we will see in the next class.